ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சுறா மீனில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள், சுறா மீன் வந்து துண்டு எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு, ஒரு பத்து பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை. சரியா, இதை மூணையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கணும். இது ஒரு மசாலாவா. இப்போ அரை மூடி தேங்காய், தேங்காவை வந்து தேங்காவும் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வந்து ஜீரகமும் சேர்த்து நல்லா அடித்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன், இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளிக்கரைசல், இது வந்து நம்மளுடைய வீட்டில் நம்மளுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையான அளவு, ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்தால் போதும். ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு அது போதும், அந்த அளவு புளியே போதுமானது. அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிகப்பு மிளகாய், மல்லி, அதுக்கப்புறம் மஞ்சள் மூணும் சேர்த்து நான் வந்து இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதுதான் வந்து நான் வந்து எல்லா என்னுடைய மசாலா எல்லாத்துக்குமே நான் வந்து ஆட் பண்ணுவேன். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சி வியூவர்ஸ், திஸ் இஸ் ஷார்க் மீன் கறி. ஸோ யூ ஹாவ் டு டேக் அ ஷார்க் மீன் அண்ட் கிளீன், யூ ஜஸ்ட் மேக் இட் கிளீன் அண்ட் தென் கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லி அண்ட் ஹாஃப் கோகனட் அண்ட் ஸ்மால் ஒனியன்ஸ் அண்ட் கார்லிக் அண்ட் ஒன் பிஞ்ச் ஆஃப் சினமன். So just make it a paste. This is also a make it a paste. And then this coconut with the 1 tablespoon of jeera, and then make it a paste and just put it in this pan. எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணினா ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதில் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ அஞ்சு ஸ்பூன் வந்து நான் வந்து இந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் அஞ்சு ஸ்பூனு. இதனுடைய அளவு வந்து நான் உங்களுக்கு இதனுடைய ரேஷியோ நான் உங்களுக்கு என்னுடைய இன்னொரு போஸ்டில் நான் தெரியப்படுத்துகிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் இந்த புளி கரைசலில் விடுங்க. சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, பட்டை உணவு சேர்த்து அரைச்சிருக்கிறேன். மையா அரைக்க வேண்டாம், விழுதாக அரைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சா போதும். இதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் யூ ஜஸ்ட் கிரைண்ட் த கார்லிக் அண்ட் ஸ்மால் ஆனியன் அண்ட் ஆல்சோ ஸ்மால் பீஸ் ஆஃப் சினமன் அண்ட் மேக் இட் அ பேஸ்ட் அண்ட் ஆட் இட் ஓவர் ஹியர். சி, ஆட் த வாட்டர் அண்ட் மேக் த கறி லைக் திஸ் வாட்டரி கன்சிஸ்டன்சி அண்ட் கீப் திஸ் பேன் இன் அ ஸ்டவ் ஃபார் 20 மினிட்ஸ், மேக் இட் சிம். இந்த மாதிரி வந்து தண்ணியாக வந்து புளிக்கரைசலில் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை இந்த கலவையை வந்து நீங்கள் வந்து இந்த மண் செட் பாத்திரத்தை நீங்கள் ஒரு 20 நிமிஷம், 15 to 20 நிமிஷம் அப்படியே வந்து அடுப்பில் வச்சுருங்க. ரொம்ப வந்து அடுப்பு தீயை வந்து சின்னதாக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஃபார் டேஸ்ட். இந்த ஸ்டேஜில் மூணு கத்திரிக்காவை கட் பண்ணி
இதையும் அந்த குழம்போடு சேர்த்துருங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ ஆட் பிரிஞ்சால், கட் த 3 brinjal அண்ட் ஆட் இட் ஓவர் ஹியர் அண்ட் தென் பாயில் இட் ஃபார் 5 மினிட்ஸ். இப்போ நல்லா அந்த பட்டை ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு மாறி ரொம்ப நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைம் தான் நம்ம வந்து மீனை வந்து சேர்க்க வேண்டிய டைமு. இந்த டைம் இந்த நம்ம வந்து இந்த மீனை சேர்த்துலாம். இந்த டைம் நம்ம அந்த மீனை சேர்த்துட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நம்மளுக்கு இந்த சுறா மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கனாலே இந்த மசாலா வந்து நல்லா உள்ள வெந்து ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதில் அந்த அப்படி அந்த எண்ணெய் அப்படி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அந்த மீனை சேர்த்து 7 நிமிஷம், அது 5 to 7 நிமிஷம் போதும் மீன் வேகிறதுக்கு. நம்மளுக்கு இப்போ சுறா மீன் கறி தயார். ஸோ வியூவர்ஸ், ஸோ திஸ் இஸ் த மூமெண்ட் யுல் கெட் அ குட் ஸ்மெல், குட் அரோமா. ஸோ இதில் ஆட் யுவர் ஃபிஷ் அண்ட் தென் keep it in a flame, make the flame sim and then keep it for 5 minutes. So now your fish curry is ready to have. Thank you. Subscribe my channel, put thumbs up. பாருங்க நம்மளோட சுறா மீன் குழம்பு ரெடி. அந்த ஆயில் எல்லாம் அந்த ஓரத்தில் நிற்கிது பாருங்க. இது நான் எந்த ஆயிலுமே ஊற்றலை, அந்த மீனில் உள்ள அந்த ஆயில் தான் அதில் எமிட் ஆகிருக்கு. சுறா மீன் வந்து ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு பாலூட்டுறவங்களுக்கு வந்து இந்த இது பண்ணி கொடுப்பாங்க. முருங்கை காசு ஏற்றுக்கோங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க. மற்றபடி நார்மலாக சாப்பிட்ற எல்லாருமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் எதுனாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுறா மீன் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. இது வந்து பிளட்டை வந்து பியூரிஃபையர், அதுக்கப்புறம் ரொம்ப எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால வந்து சுறா மீன் ரொம்ப நல்லது. ஸோ அதை நீங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டேன் பாருங்கள். பீசஸ்லாம் நல்லா வந்து நல்லா குக் ஆகிருக்கு.